ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கிராமங்கள் செழிப்பாக இருக்கணும்னு சொல்லி கிராமத்து மக்கள் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை மாரியம்மனுக்கு எல்லையம்மன் ஜாத்திரைன்னு சொல்லி கொண்டாடுவாங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த ஜாத்திரை திருவிழா வந்து வள்ளிமலைக்கு அடுத்த விண்ணம்பள்ளின்ற கிராமத்தில் நடக்குது. இங்கே மட்டும் இல்லை, எல்லா கிராமங்களையும் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி விழா கொண்டாடுறாங்க. முன்னாடி கரகமும் அம்மனும் எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கிராமத்து பெண்கள் எல்லாம் அம்மனுக்காக மாவிளக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அம்மனையும் கரகமும் ஊர்வலமாக எடுத்துட்டு வந்த பிறகு எல்லையம்மனாண்ட ஒரு குடிசை மாதிரி கட்டி அதுக்குள்ள கரகமும் அம்மனையும் வச்சு பூஜை செய்கிறாங்க. எடுத்துட்டு போகிற மாவிளக்க அம்மனாண்ட வச்சு பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இரவு பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து நாடகமும் இங்கே நடத்துகிறாங்க. முதல் நாள் எல்லையம்மனுக்கு கூழ் ஊற்றிட்ட பிறகு அதுக்கு மறுநாள் மாவிளக்கு திருவிழா நடக்குது இந்த கிராமத்தில்.
தெருக்கூத்து நாடகத்தில் அம்மனுடைய வரலாற்று கதையை தான் இங்கே நடத்துகிறாங்க. என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, செல்லியம்மனுடைய வரலாற்று கதையை தான் இங்கே நாடகமாக நடத்துகிறாங்க. செல்லியம்மனுடைய வரலாற்று கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர் காலத்தில் அரக்கன் ஒருவன் செல்லியம்மனை நோக்கி தவம் இருக்கான். அவனுடைய தவத்துக்கு செல்லியம்மன் காட்சி தராதால கர்ப்பமான அவனுடைய மனைவியே நரபலி கொடுக்கிறான். இதை கண்ட செல்லியம்மன் அரக்கனுக்கு காட்சி கொடுக்கறாங்க. மகனே, உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொல்லும்போது அந்த அரக்கன், உன்னுடைய சக்தி எல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி அவங்களுடைய சக்தியெல்லாம் அவன் வாங்கிக்கிறான். சக்தி இழந்த செல்லியம்மன் அரக்கனுக்கு அடிமையாயிடுறாங்க. அம்மனுடைய சக்தியை பெற்ற அரக்கன் அம்மனை ரொம்ப துன்புறுத்துறான். அம்மனை அடிமையாக்குனது மட்டும் இல்லாமல் அவனுடைய மோகத்துக்கும் அம்மனை இணங்க சொல்கிறான். இதை தாங்க முடியாத செல்லியம்மன் அவங்களுடைய அண்ணனான கிருஷ்ணரிடம் முறையிடுறாங்க. கிருஷ்ணர் ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் சொல்கிறது போலவே நடித்து அவனை அழிக்கணும்னு சொல்கிறாரு. அதே போலவே அவன் சொல்கிறது போலவே நடித்து மூன்று அம்மனாக வடிவெடுத்து அரக்கனை அழிக்கிறாங்க. செல்லியம்மனுடைய வரலாற்று கதையான இந்த கதையை தான் இங்கே தெருக்கூத்து நாடகமாக நடத்துகிறாங்க. செல்லியம்மனுடைய கதையை நேர்லேயே பார்த்தது போல இருந்தது. நாடகம் பார்க்க ரொம்ப அருமையாகவும் இருந்தது. இந்த கதை நைட்லேருந்து விடிய காலை வரைக்கும் நடக்குது. இந்த கதையில் அரக்கனாக நடித்தவர் ரொம்ப அருமையாக அரக்கன் போலவே நடிச்சிருந்தார். ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் மட்டும் இல்லை, அவரை சுற்றி இருந்த குழுங்களும் ரொம்ப அருமையாகவே இந்த நாடகத்தை நடத்தியிருந்தாங்க. சில நாடகத்தில் அவங்க பேசும்போது என்ன பேசுகிறாங்கன்னே புரியாது. ஆனால் இந்த நாடகத்தில் ரொம்ப தெளிவாகவே நம்மளுக்கு புரிகிற மாதிரி பேசியிருந்தாங்க. நாடகத்துக்கு பின்னாடி பேக் வாய்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அவர் நல்லாவே பாடியிருந்தார். கேட்கறதுக்கு ஒரிஜினல் சாங்ஸ் மாதிரியே அருமையாக இருந்தது. இன்னைக்கு இந்த வீடியோவில் விண்ணம்பள்ளி என்ற கிராமத்தில் நடைபெற்ற எல்லையம்மன் திருவிழாவை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே பாய்.